சே, நீ தடித்த காற்றுக்கு இவ்வளோ பெரிய மரம் வந்துருச்சே, நினச்சே பார்க்கல நான். எவ்வளோ பெரிய மரம் அது! ஏ அவினாசி, ஆ வாங்கண்ணே. மரம் விழுந்து கிடந்துச்சு இல்லை, அதை பார்த்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மரத்தை நானே எடுத்துக்கிறேன். ஏனாம்ண்ணே, மரம் விழுந்தது எனக்கு சங்கடமாக இருக்குது. கிடக்கட்டும்ண்ணே, பிள்ளைகளுக்கு தண்ணி பண்ணி வைக்கிறதுக்கு உதவும். அட, நல்ல ரேட்டுக்கு போகும்பா, 2000 கொடுத்து நானே எடுத்துக்கிறேன். என்ன யோசனை பண்ணுறான்? ஏ, விவரம் கிட்ட ஆளாக இருக்கிற, 5000 கொடுத்து நானே எடுத்துக்கிறேன். அடேங்கப்பா, இவ்வளோ ரேட்டு கிடைக்குமா? என்ன யோசனை பண்ணுறான்? இப்போ பாரு, வேறு யாருக்கும் இந்த ரேட்டு தரமாட்டேன், 10000 கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாரு, 500 அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறேன், அறுப்பு வேறட்ட மீதி பணத்தை வாங்கிக்க. இந்தா, யோசனை பண்ணாத புடி புடிப்பா, மீதி பணத்தை அறுப்புக்காரங்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த மரத்துக்கு இவ்வளோ பணம் கிடைக்குமா? தெரியாமல் போச்சு நமக்கு. ஏய், மரத்தை அறுத்து வித்துடாதீங்க, எனக்கு ஆடு மாடு கட்ட வேணும். நம்ம பொழப்ப கிளவி கெடுத்துடும் போல் இருக்குத. அவினாசி, உன் மரத்துக்கு உண்டான பணம். ஏய் விடு, நேத்தி ஏத்தி விடு. ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். காடு வளப்போம், மரம் வளப்போம், களப்பை கட்டி நாம் உழுவோம். பொண்ணு விளையிற பூமி இதை போற்றி பாடுவே சாமி, பொண்ணு விளையிற பூமி இதை போற்றி பாடுவே சாமி. காடு வளப்போம், காடு வளப்போம், மரம் வளப்போம், களப்பை கட்டி நாம் உழுவோம். நெல்லு நட்டு கருதறுத்தான் நிறைஞ்சிரும் குருது, நெல்லு நட்டு கருதறுத்தான் நிறைஞ்சிரும் குருது. சோளம் போட்டு விளைஞ்சு வந்தான் நிறைஞ்சிரும் மனசு. மலைக்கு காடு வளப்போம், காடு வளப்போம், மரம் வளப்போம், களப்பை கட்டி நாம் உழுவோம். காடு வளப்போம், மரம் வளப்போம், களப்பை கட்டி நாம் உழுவோம். மாடு கண்ணு வளர்த்தாத்தான் மாறாத உரம் கிடைக்கும், மாடு கண்ணு வளர்த்தாத்தான் மாறாத உரம் கிடைக்கும். மாட்டு பால கறந்து வைத்தா மலை போல் உயர்வு இருக்கும், மாட்டு பால கறந்து வைத்தா மலை போல் உயர்வு இருக்கும். மலைக்கு காடு வளப்போம், காடு வளப்போம், மரம் வளப்போம், களப்பை கட்டி நாம் உழுவோம். பொண்ணு விளையிற பூமி இதை போற்றி பாடுவே சாமி, பொண்ணு விளையிற பூமி இதை போற்றி பாடுவே சாமி. காடு வளப்போம், காடு வளப்போம், மரம் வளப்போம், களப்பை கட்டி நாம் உழுவோம். யோ, தண்ணி வீணா போயிருக்கு, தண்ணியை மாத்தி விடு. Thank you.
ஏ செல்லம் தாய், என்னண்ணே இங்க வாப்பா, இப்படி குடிக்க தண்ணி கொண்டு வா ஐயா. ஏன் அங்கே பாருப்பா, தண்ணி வீணாக போயிட்டுருக்கு. நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே அந்த மோட்டாரை நிறுத்திட்டு அந்த மாட்டுக்கு அறுத்து வச்சு இந்த பிள்ளையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் முன்னாடி போங்க. பப்பா பப்பாப்பா, நீ எம்பிட்டு வேலை கிடக்கு. இனி இதை ஓரம் கட்டிட வேண்டியதுதான். எங்க அவங்கள எங்க வந்துகிட்டு இருக்காங்க. கொடுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. பொண்ணுதுறைய காய்கறி பூரா நிறுத்தி மண்டியில போட்டு சொல்லிடு, நான் நாளைக்கு போய் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. புது வண்டி வாங்கியிருக்கேன் பாரு. வண்டி வாங்கியிருக்கேன். காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்க? இப்போதான் நான் காஃபி சாப்பிட்டு வரேன். நேற்று உங்கள் தோட்டத்தில் 4 மரம் அறுத்தேன்ல, அதுக்கு பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நேற்று தோட்டத்தில் 4 மரத்தை அறுத்துட்டேண்ணே, மீதி 4 மரத்தை உங்கள் வீட்டுக்காரமா அறுக்க வேணான்னு நிப்பாட்டிட்டாங்கண்ணே. இந்தாங்கண்ணே, அதை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. பார்ப்போம் பார்ப்போம். வா 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 அவினாசி, வா வா. உட்காரு உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. காய்கறி விளைச்சல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்க. ஆமாண்ணே ஆமா. நேற்று போட்ட சரக்கு விலைப்பட்டியலையும் பணத்தை எடுங்க. இந்தாங்க பட்டியலும் பணமும் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்குங்க. எத்தனை நாளைக்கு இந்த வண்டி? அவினாசிக்கு ஒரு கார் வாங்கிடலாம். ஆட நீங்க வேற, அவரு தோட்டத்தில் இருக்கிற மரத்தை வித்தா 1000 அம்பாஸ்டர் வாங்கலாங்க. என்ன ரேட்டில் என்ன இருக்குது? 3500 இருக்குது, 6000, 8000. என்னண்ணே 3500? அட ஆடு போன மேய்க்க கூட இங்கே 10000 ஜெல்லு வாங்கி போயிருக்கேன். டீசெண்ட் அரைக்க நீங்கள் இப்படி கேட்குறீங்க, என்ன பண்ணலாம்? சரி அப்போ அந்த 3500 கொடுங்க. அண்ணே அண்ணே இதை வாங்குங்க, அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. அங்கேயா அண்ணே? இந்தாங்க அண்ணே. வரட்டுமா? ஒரு மரத்தாவது விட்டு வச்சானடா. ஏண்டாப்பா இந்த மாதிரி ஒன்றிய சண்டான பாவியலா?
இந்த மரத்தை காயப்படுத்திட்டீங்க சண்டான பாவியலா எவன்டா வித்தது இந்த மாதிரி குடிக்க கூட தண்ணி இல்லாம போப்பாத சண்டான பாவியலா ஐயோ இந்த மரத்தெல்லாம் இப்படி அறுத்து விட்டாங்களே இந்த ஒரு மரம் தானே இங்க இருக்கு அறுக்காதியப்பா ஹேய் அறுக்காதியப்பா அறுக்காதியப்பா இங்கிட்டு வந்துருக்கப்பா பாக்கடா இந்த மாதிரி பேராசையால மரம் மட்டையெல்லாம் வெட்டி போட்டுட்டேன் ஒரு காக்கா குருவி கத்தினாதானே விடிஞ்சு எழுந்திருக்கிறோம் காணமே ஒரு குருவி காக்காய கூட காணமே காக்கா அவர்ல கத்திரிக்காய் அவரை கத்திக்கிட்டு இதுக்குதான் டவுன் வீட்ல வந்து இருக்க சொன்னேன் அடே உங்க அப்பன் தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்த வீடுரா இது பழச மறக்க கூடாதுரா போய் வேடைய பாப்பியா எல்லாம் எங்களுக்கு தெரியும் சும்மா வள வள வளன்னு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தக்காளிலாம் பறிச்சு மண்டியில போட்டுட்டு நெல்லுக்கு தண்ணியை பாய்ச்ச வேண்டிதான் தண்ணியே இல்லாமல் பயிரெல்லாம் வாடி போச்சு உழைச்ச வேர்வைய கழுவ தண்ணி இல்லாமல் என் வார் செல்லமுத்து குளிக்கிறத ரொம்ப வருத்தமாக இருக்கு பொன்வழிஞ்ச பூமியாயுது இன்னைக்கு வானம் பார்த்த பூமியாயிருச்சு நீ வரக்கூடிய காலம் என்ன ஆகுமோ பயமா இருக்கு அப்போ நாம் போர் போட்டுக்கலாம் இப்படி தான் தண்ணி இல்லாமல் கடன் உணரம் வாங்கி பக்கத்து கிட்ட சென்றாசு போர் போட்டார் மூணே மூணாவது தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை பாவம் படுத்து மனசு படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு காய்ச்சல் எப்பா நம்ம வீட்டு கிணத்துல மொத்தம் 800 சனமும் தண்ணி குடிச்சிச்சப்பா இப்ப நமக்கே தண்ணி இல்லையே என்னப்பா செய்வோம் என்னப்பா செய்வோம் சரி சரி எல்லாம் வெட்ட வேண்டான்னு ஆரம்பத்திலேயே சொன்னேனே மாமனருக்கு உடம்பு சரியில்லை கொண்டாட்டி புள்ளிலாம் ஊர்ல இருக்கிறாங்க வேலூர்ல இருந்து 30 கிலோமீட்டர்
வர பட்டிக்காடு. நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும். நீங்கள் நீங்கள்லாம் பார்த்துக்குங்க, வந்துடுறேன் நான். தண்ணியே இல்லாம பயிரெல்லாம் வாடி போச்சு. உழைச்ச வேர்வைய கழுவ தண்ணி இல்லாம இங்க வார் செல்லமுத்து குளிக்கிறத ரொம்ப வருத்தமா இருக்கு. பொன் விளைஞ்ச பூமியா இது, இன்னைக்கு வானம் பார்த்த பூமி ஆயிடுச்சு. நீ வரக்கூடிய காலம் என்ன ஆகுமோ பயமா இருக்கு. தண்ணி இல்லாமல் கடன் உடனே வாங்கி பக்கத்து வீட்டு சென்றாசி போர் போட்ட மூணே மூணாவது தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. மரத்தை எல்லாம் வெட்ட வேண்டான்னு ஆரம்பத்திலேயே சொன்னேனே, பாழா பண்ணிட்டியே, இப்படி பாழா பண்ணிட்டியேடா. Huh.
வாழ்க்கை இல்லடா, வாழ்க்கை இல்லடா.